மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒன்னுடைய ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்துருச்சு. நேற்றுக்கு நம்மளுடைய சேனலில் ஆல் இண்டியா கோட்டாவில் எந்தெந்த மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் 15% சீட்ஸில் சீட் கிடச்சது அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரியில் 660 மார்க் அப்படிங்கிறதுக்கு சீட்டு கிடச்சிது. ஓபிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 658, அண்ட் அகைன் உங்களுக்கு எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 575, எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 544 மார்க்ஸுக்கு தான் சீட் அப்படிங்கிறது கிடச்சிது. இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகளில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய டீம் யூனிவர்சிட்டியில் எந்த மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆல் த சீட்ஸ் இன் டீம் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஃபில்ட். கிட்டத்தட்ட 98% அதிகமான இடங்கள் அப்படிங்கிறது ஃபில் ஆயிருக்கு. எந்த காலேஜ்லேயும் உங்களுக்கு சீட் இல்லை. புதுசாக வந்த ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் கூட 150 சீட்டும் அலாண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்வியஸ்லி இதில் ஒரு சில மாணவர்கள் ஃப்ரீ எக்ஸிட்டில் விடுவாங்க, பட் 100% சீட்ஸ் அலாண்ட் ஆயிருக்கு. அண்ட் டீம் யூனிவர்சிட்டிலையும் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. விச் ஷோஸ் த காம்படிஷன் இன் த மேனேஜ்மெண்ட் கோட்டா. தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் என்ன இருக்கும், நம்ம என்ன செய்யணும், எப்படி ப்ரிகாஷனாக இருக்கணும், சாய்ஸ் ஃபில்லிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். நான் ரேண்டமாக தான் காலேஜஸ் வச்சுருக்கிறேன். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் போன வருஷம் 375 சீட்டு கிடச்சது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 432 மார்க். என்ஆர்ஐயில் சீட்டு கிடச்சதில்ல, என்ஆர்ஐ சீட்ஸ் இருக்குலாங்க, அதுக்கு 138 மார்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல் த சீட்ஸ் ஒரே ஒரு சீட்டை தவிர மற்ற எல்லா என்ஆர்ஐ சீட்டும் ஃபில் ஆயிருக்கு. 138 மார்க் வரைக்கும் சீட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்ததாக சவிதாவில் போன வருஷம் 235, இந்த வருஷம் 315. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், செட்டிநாடு, விநாயகா, ஸ்ரீ பாலாஜி எல்லா காலேஜ்லையுமே லாஸ்ட் இயர் மார்க்கை விட இந்த வருஷம் ஜாஸ்தி. இங்கே என்னையை போட்டிருக்கேன்னா, மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் இயர் தேர்ட் ரவுண்டில் தான் உள்ளே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டூ ரவுண்ட் சொல்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, அதனால் அங்கே நாட் அப்ளிகபிள்னு போட்டிருக்கேன். 216 இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மார்க். அண்ட் பியூட்டி பாருங்கள், ஜேஆர் மெடிக்கல் காலேஜினுடைய க்ளோசிங் மார்க் 309 மார்க், சவிதாவினுடைய க்ளோசிங் மார்க் 315 மார்க். இதுக்கு அடுத்து இருக்கிற காலேஜ் மார்க்கெல்லாம் உங்களுக்கு 180 அபோவ் தான் இருக்குது. ஆனால் சவிதா எஸ்ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 309 மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. பிகாஸ் யூ நோ த ரீசன், ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் கம்மி. ஸோ அதனால் இருக்கிற எல்லா காலேஜை விட ஃபீஸ் அங்கே தான் கம்மி. ஸோ அதனால் 150 சீட்டும் அலாட் ஆகிடுச்சு. இனி அங்கே யாராவது சேராமல் போனாங்க தான் அங்கே வேக்கன்சி. ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சவங்க கம்மியான ஃபீஸில் சீட்டு வந்திருக்கு அப்படிங்கும் போது, நான் முன்னாடியே சொன்னோம் சில கல்லூரிகளில் கம்மியான ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சில மாணவர்கள் அங்கெல்லாம் இந்த இதில் ஒரு சில கல்லூரிகளில் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் போய் சேர்ந்த பசங்க அண்ட் அகைன் சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவங்களா உள்ள வந்த நிறைய பேர் காம்படிஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் எல்லா கல்லூரிகளையுமே கிட்டத்தட்ட 95% அதிகமான இடங்கள் அப்படிங்கிறது ஃபில் ஆகிடுச்சு. ஒரு சில கல்லூரிகளில் 2 சீட்டு 3 சீட்டுங்கிறது அன்ஃபில்டாக இருந்துச்சு. ஸோ இதில் யாராவது சேராமல் போகிறாங்களா, ஃப்ரீ எக்ஸிட் விடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எத்தனை பேர் ஃப்ரீ எக்ஸிட்டில் விடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரியலன்னா, அலாட்மெண்ட் வந்து 100% எல்லா காலேஜஸ்லேயும் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு சில கல்லூரி ஜேஆர்லலாம் 100%க்கு 100% அலாட்மெண்ட் அப்படிங்கிறது போயிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு சில கல்லூரிகள் 100% சீட்ஸ் அப்படிங்கிறது, 250 சீட் இருந்தாலும் 250 ஃபில்லாக இருக்குது, 150 சீட் இருந்தால் 150 ஃபில்லாக இருக்குது, அந்த மாதிரி காலேஜஸ் இருக்குது. இது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி, விநாயகா, லக்ஷ்மி நாராயணா அண்ட் அறுபடை வீடு. 196, 215, 147, 186 ஃபாஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 2024. இது 2023, இங்கே வச்சுருக்கிறது 2024. ஸோ அப்போது நமக்கு மார்க்குங்கிறது தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட 100 மார்க்கு, 50 மார்க், 80 மார்க் அப்படிங்கிறதாலும் டீம்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். மேபி செகண்ட் ரவுண்டில் ஒரு சில கல்லூரிகளில் குறையலாம், ஆனால் எவ்வளோ குறைய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு, அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, டீம்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த காலேஜ் வேணும்னு சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சதால தான் அந்த காலேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. அது மேபி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக கிடச்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு தேர்டு சாய்ஸ் கிடச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு 10th சாய்ஸ் கிடச்சிருக்கலாம், ஒரு சிலர் கடைசியான சாய்ஸ் வச்சுருந்தா சார் அங்கே தான் சீட் கிடச்சிது. எந்த சாய்ஸில் இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பப்பட்டியலில் சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிறதுனால நீங்கள் விரும்பி தான் அதை ஆட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற அசம்ஷனுக்கு தான் நம்ம வர முடியும். பேரே சாய்ஸ் லிஸ்ட் தான், நீங்கள் தான் சாய்ஸ் கொடுத்தீங்க, அதனால் சீட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த காலேஜில் சேர்றது அப்படிங்கிறது நல்லதுன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கன்சிடரிங் த காம்படிஷன், இந்த வருஷம் ஒரு கல்லூரியில் சீட்டு கிடச்சதுன்னா அதில் சேர்றவங்க புத்திசாலித்தனமான முடிவு எடுப்பாங்க.
சேர மாட்டேன் நான் ஃப்ரீ எக்ஸிட்ல விடுறேன் அப்படின்னா அந்த ரிஸ்க்கை நீங்கள் தான் எடுக்கணும். யூ கேன் வெரி வெல் ட்ரை இன் தமிழ்நாடு, பட் தமிழ்நாடுல சீட் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்குன்னா, தமிழ்நாட்லையும் காம்படிஷன் இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். அண்ட் டீம் யூனிவர்சிட்டியில் சீட் கிடைச்ச மாணவர்கள் நல்ல ஸ்கோர் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் டீம் யூனிவர்சிட்டி இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸ்லையோ இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையோ சீட் கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்களுடைய மார்க்கை யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்கே சீட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதெல்லாம் நல்லா யோசிச்சு ஃபேமிலியோட நல்லா உட்காந்து கலந்து பேசி ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச சீட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது போகலாம். அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸாக டீம் யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போகலாம். உங்களுடைய ஃபீஸை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் எவ்வளோ நாள் ரீஃபண்ட் பண்ணுவாங்கங்கிறது அந்தந்த கல்லூரிகளினுடைய முடிவை பொறுத்தது. ஸோ அதனால் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் போய் சேர்ற கல்லூரிக்கு ஃபீஸை பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ஆஸ் அ பேரண்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் அதை வந்து பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. பிகாஸ் இங்கே 10 நாளில் கொடுக்கலாம், 5 நாளில் கொடுக்கலாம், 20 நாள் ஆகலாம். அது வரைக்கும் இங்கே செகண்ட் ரவுண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி போகணும் அப்படிங்கிறதுலாம் ப்ரொவிஷனல் ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஃபைனல் ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். தமிழ்நாட்டிலையும் காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாகத்தான் போகுது. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டாலையும் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வர மாதிரி காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத. இங்கே டீம்டில் அதிகமாக இருக்கிறத பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ஒரு இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் ஆளுநர் கோட்டாவில் சீட் கிடச்சதுன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் போகலாம். அண்ட் அகைன் யூ கேன் ஸ்டில் பார்ட்டிசிபேட் இன் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அண்ட் இதில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சதுனா கூட அதை நீங்கள் விட்டுட்டு இங்கே வரலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் ஃப்ரீ எக்ஸிட், செகண்ட் ரவுண்டுக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு வராது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய குழப்பங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சில பதில்கள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் இந்த கன்ஃபியூஷன் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது போய் சேரும். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க் யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நிறைய பேர் சீட் வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் நம்மளுடைய வாழ்த்துக்கள். சீட்டு கிடைக்கல சார், இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வருகிற ரவுண்ட்ஸில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்குது, ஆல் இண்டியா கோட்டான்ஸ் தமிழ்நாடுல எல்லாத்துலேயுமே அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடச்சிடணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.